வரகாத்துஹூ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பாத், ஃபவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஃபகால் அல்லாஹ் அஸ்ஸா வஜல் ஃபில் குர்ஆனில் கரீம் கத் யஸன்னல் குர்ஆன லிதிக்ர் ஃபஅல்மிம் முதக்கிர். ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். அன்பாண்ட சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை தஜ்வீத் முறைப்பதி வாசிப்பது எப்படி என்ற ஒரு தொடர் வழக்கு முனை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பாற்று வருகின்றோம். அந்த வரிசையாக பதினைந்தாவது அதாவது பதினஞ்சாவது தொடராக இந்த புது பாட்டை பாக இருக்கின்றோம். போன பாட்டு நம்ம அதாவது பதினாலாவது தொடரில் நம்ம என்ன பாட்டோம்னா, அது தண்ணிமீனை வச்சு பார்த்தோம்ல, அந்த மேலே ரெண்டு கோடு வச்சுருந்தா நம்ம அண்ணன் உச்சரிக்கணும்னு சொன்னேன், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கீழே நஞ்சும் அதே மாதிரி தான் இந்த பாடமும், இதுவும் தன்வீன் பாடம் தான். அதாவது அந்த போன பார்த்து அது மேலே ரெண்டு கோடு இருந்துச்சு, இந்த பாடத்தில் கீழே ரெண்டு கோடு இருக்குது. இப்போ நான் தெரியுதாங்க உங்களுக்கு, ஆ கீழே ரெண்டு கோடு இருக்கா, நல்லா விளங்குதா. அந்த அலிஃப் கீழே பாருங்க, ரெண்டு கோடு இருக்கா, அது அதுக்கு அதுவும் தன்வீன் தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது மேலே ரெண்டு கோடு வந்து தன்வீன் வந்துச்சுன்னா அது வந்து அண்ணன் உச்சரித்தோம். இப்போ நம்ம இப்போ இந்த பாடத்தை நம்ம பார்க்கக்கூடியது இன்னன்னு படிக்கணும், ஓகேங்களா. கீழே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா இன்னன்னு படிக்கணும், இதான் அப்படி தான், ஓகேங்களா, விளங்குதா. இன்னும் நல்லா இன்னும் சொல்கிறேன். போன பதினாலாவது பாடத்தில் நம்ம அதாவது பதினாலாவது தொடரில் நம்ம மேலே தன்வீன் பாடத்தில் மேலே ரெண்டு கோடை வச்சு படித்தோம், ஓகேங்களா. இந்த பாடத்தில் அலிஃப் கீழே ரெண்டு கோடை வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்படின்னு படிச்சுன்னா அது இன்னுன்னு படிக்கணும். அதாவது இ ப்ளஸ் இன் இஸ்வல் டு இன், ஓகேங்களா, அந்த மாதிரி தான், ஓகேங்களா. இது இன்னுன்னு வச்சு படிக்கணும். வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். வலது பக்கத்தில் நான் வாசிக்க நல்லா கவனிங்க, என் கூட சேர்ந்து வாசிட்டு வாங்க, ஓகேங்களா. வாசிங்க, இன் சொல்லுங்க, இன் பின் சொல்லுங்க, திருப்பி பின் திரு சொல்லுங்க, பின் தின் சொல்லுங்க, தின் சின் சொல்லுங்க, சின் ஜின் ஹின் ஹின் தின் வின் ரின் ஜின் sin shin sin win twin win in win fin pain kin lin min nin win hin hin in ஈன், ஓகேங்களா. திருப்பி வாசிக்கலாம், மேலேருந்து கவனிங்க, மேலேருந்து வாசிக்க நல்லா கவனிங்க, என் கூட சேர்ந்து அப்படியே வாசிடுவாங்க. இன் பின் தின் ஃபின் ஜின் ஹின் ஹின் தின் வின் ரின் ஜின் சின் ஷின் ஃபின் வின் twin bin in bin fin pin kin lin min nin win hin hin in in, ஓகேங்களா. அது கீழே பாருங்க, வாசிக்கிறேன், கூட சேர்ந்து அப்படியே வாசிங்க பாப்போம். அம்ரின் சொல்லுங்க, அம் அம்ரின் அம்ரின் வாசிங்க கூட, அம்ரின் அம்ரின். அடுத்தது பாருங்க, ஐன் பக்கத்தில் கொஞ்சம் அழிப்பு இருந்தாலும் ஐன் கொஞ்சம் இழுக்கணும், ஓகேங்களா. அதின் அதின் சொல்லுங்க, அதின் அதின் திருப்பி சொல்லுங்க, அதின் அதின் திருப்பி சொல்லுங்க, அதின் அதின். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி தான் கொஞ்சம் ஐன் இழுக்கணும், ஓகேங்களா. அமீன் சொல்லுங்க, அமீன் அமீன் திருப்பி சொல்லுங்க, அமீன் அமீன். அடுத்து பாருங்க, ஹமீன் ஹமீன், அதாவது ஹ சாதாரணமாக ஹான் உச்சரிப்போம், கொஞ்சம் அலிஃப் வந்தனால கொஞ்சம் நீட்டணும், ஓகேங்களா. ஹமீன் ஹமீன் திருப்பி சொல்லுங்க, ஹமீன் ஹமீன். அடுத்தது பாருங்க,
சொல்லுங்க. பா பா ஒபின் பாவின். அடுத்த பாருங்க, நஃப் சின் நஃப் சின். திருப்பி சொல்லுங்க, நஃப் நஃப் சின் நஃப் சின். திருப்பி வாசிங்க, நஃப் சின் நஃப் சின். அடுத்தது பாருங்க, யவ் மின் யவ் மின். திருப்பி சொல்லுங்க, யவ் மின் யவ் மின். திருப்பி வாசிங்க, யவ் யவ் மின் யவ் மின். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது வரிசையில் ஃபர்ஸ்ட் வலது பக்கத்துல இருந்து, ஷெய் ஷெய் இன் ஷெய் இன் சொல்லுங்க. ஷெய் அதாவது ஷீன் யா சு மேலே சுக்குனுங்கனால ஈனில் வாசிக்கணும் ஓகேங்களா. ஷெய் இன் அலிஃப் அம்சா ஒன்று தான், அதே அம்சா அலிஃபுக்கு என்ன உச்சரிச்சிங்களோ என்ன எழுத்துல உச்சரிச்சிங்களோ அதே எழுத்துல தான் அம்சாவும் உச்சரிக்கணும் ஓகேங்களா. ஷெய் ஷெய் இன் ஷெய் இன் சொல்லுங்க. ஷெய் இன் ஷெய் இன். அடுத்தது பாருங்க, நூ ஹின் நூ ஹின் சொல்லுங்க. நூ ஹின் நூ ஹின். அடுத்தது பாருங்க, லு ட்வின் லு ட்வின். திருவாங்க, லு ட்வின் லு ட்வின். திருப்பி வாசிங்க, லு ட்வின் லு ட்வின். அடுத்தது பாருங்க, ஸ்வாலிஹின் சொல்லுங்க. ஸ்வா அதாவது ஸ்வா பக்கத்து அலிஃபு, இந்த ஹாம் அலுக்கு பார்த்தீங்களா அது வந்து லாம் அலிஃப் இல்லை லாம் இது ஓகேங்களா. ஸ்வா ஸ்வா அதாவது ஸ்வாலிஹின் ஸ்வாலிஹின் சொல்லுங்க. ஸ்வாலிஹின் வாசிங்க, ஓகேங்களா. திருப்பி சொல்லுங்க, அடுத்தது பாருங்க, அ லி மின் அலி சொல்லுங்க. அ லி மின் அலி மின் வாசிங்க, அ லி மின் அலி மின் ஓகேங்களா. திருப்பி சொல்லுங்க, அ லி மின் அலி மின். அடுத்தது பாருங்க, கர் கர் நின் சொல்லுங்க. க கர் கர் நின் கர் நின் வாசிங்க, கர் நின் கர் நின். அடுத்தது பாருங்க, ஹக் ஹக்கின் அதாவது ரெண்டு காஃப் இருக்குது ஓகேங்களா. மேலே டபுள்யூ இருக்கனால ரெண்டு காஃப் இருக்குது, ரெண்டு காஃப் வச்சு வாசிக்கணும் ஓகேங்களா. ஹக் அதாவது ஒரு காஃப் நம்ம சேர்த்துடும், ஹக்கில் சேர்த்துடும். அதுக்கப்புறம் காஃப்னு ஒரு காஃப் இருக்கனால கீழே தண்ணின்னு வந்திருக்கனால இன்னின்னு வாசிக்கணும் ஓகேங்களா. ஹக்கைன் சொல்லுங்க, ஹக்கைன் ஹக்கின் சொல்லுங்க. ஹக்கின் ஹக்கின் திருப்பி சொல்லுங்க, ஹக்கின் ஹக்கின். அதில் பாருங்க, அ ஜலின் அ ஜலின் சொல்லுங்க. அ ஜலின் அ ஜலின் திருப்பி வாசிங்க, அ ஜலின் அ ஜலின். அடுத்தத பாருங்க, நது நது ரின் நது ரிங் சொல்லுங்க. ந அது நூனு த ரின் ரா ஓகேங்களா. ரா ரின் நத் ந நத் ரின் நத் ரின் திருப்பி சொல்லுங்க, நத் ரின் நத் ரின். அடுத்தது பாருங்க, கௌ கௌ மின் கௌ மின் திருப்பி சொல்லுங்க, கௌ மின் கௌ மின். திருப்பி வாசிங்க, கௌ கௌ மின் கௌ மின். அடுத்தது பாருங்க, பு பு ஃபு ரின் பு ஃபு ரின் சொல்லுங்க. பு ஃபு ரின் புஃபூரின் திருப்பி சொல்லுங்க, புஃபூரின் வாசிங்க. புஃபூரின் புஃபூரின் சொல்லுங்க. திருப்பி புஃபூரின் புஃபூரின். அடுத்தது பாருங்க, ஹே லா அதாவது லாம் பக்கத்து அலிஃப் இருக்கு வந்ததுனால கொஞ்சம் லாம் இழுக்கணும் ஓகேங்களா. ஹிலாஃபின் சொல்லுங்க. ஹே லா ஃபின் ஹிலாஃபின் திருப்பி வாசிங்க, ஹே ஹிலா ஹிலாஃபின் ஹிலாஃபின் திருப்பி சொல்லுங்க, ஹே லாஃபின் ஹிலாஃபின். அடுத்தது பாருங்க, அதாவது ஹ ஹ தின் அ ஹ தின் சொல்லுங்க. அ ஹ தின் அ ஹ தின் அதாவது சேர்த்து வாசிக்குள்ள கொஞ்சம் அலிஃபும் ஹாவும் தனியாக நான் என்னோட உச்சரிப்பில் உங்களுக்கு தெரியும் பாருங்க. அ ஹ அ ஹ தின் அ ஹ தின் வந்து ஹ அலிஃபுக்கும் ஹாவுக்கும் ஒரே உச்சரிப்பை போடக்கூடாது ஓகேங்களா. ஒரே உச்சரிப்பை போட்டிங்கன்னா நம்ம அதாவது நான் ஆரம்பத்தையும் சொல்லு சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனமே இருக்காது ஓகேங்களா. அலிஃப் தனியாக தெரியணும், ஹ தனியாக தெரியணும், தால் அதாவது தின் தனியாக தெரியணும் ஓகேங்களா. அ ஹ தின் அ ஹ தின் ஓகேங்களா. அ ஹ தின் அ ஹ தின். அடுத்தது பாருங்க, அஷ் அஷ் ரின் சொல்லுங்க. அஷ் ரின் அஷ் ரின் சொல்லுங்க. திருப்பி அஷ் ரின் அஷ் ரின் திருப்பி சொல்லுங்க, அஷ் ரின்
அஷ்ரின். கீழே பாருங்க, நாலாவது லைன் வலது பக்கத்துல. பி வ கீலின், பி வ கீலின் சொல்லுங்க. பி வ கீலின், பி வ கீலின். திருப்பி வாசிங்க. பி வ கீலின், பி வ கீலின் சொல்லுங்க. பி வ கீலின் திருப்பி சொல்லுங்க. பி வ கீலின் ஓகேங்களா. பி வ கீலின் திருப்பி அங்கே சேர்ந்து வாசிங்க. பி வ கீலின். அடுத்தது பாருங்க. பி ப ஐ தீன், பி ப ஐ தீன். அதாவது முடிச்சு போட்ட மாதிரி பாருங்களா, மூணாவது எழுத்து ஐன். ஐன் எப்படி உச்சரிப்போமோ அதுதான் உச்சரிக்கணும் ஓகேங்களா. பி அதாவது பி ப ஐ தீன், பி ப ஐ தீன் சொல்லுங்க. பி ப ஐ தீன் திருப்பி வாசிங்க. பி ப ஐ, பி ப ஐ தீன் திருப்பி சொல்லுங்க. பி ப ஐ தீன், பி ப ஐ தீன். அடுத்தது பாருங்க. பி பல் ல மீன் ஓகேங்களா. அதாவது பா ல தனியா தெரியும் நான் ஓகேங்களா. பி ஒபல் அதாவது பி லப் ல மீன் ஓகேங்களா. பி லப் ல மீன் சொல்லுங்க. பி பல் அதாவது பா ல லாம் லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் போட்டாங்க. அதாவது டபிள்யூ டபிள்யூட சிம்பிள் வந்திருக்கனால ரெண்டு லாம் இருக்கு. இந்த பாவும் லாமும் சேர்க்கணும் ஓகேங்களா. பல் ஓகேங்களா. பி லப் ல மீன் சொல்லுங்க. பி ஒபல் ல மீன், பி லப் மீன் திருப்பி வாசிங்க. பி ஒபல் ல மீன், பி லப் மீன். அதாவது இந்த உருதுக்காரங்க அதாவது உருது உஸ்தாதுங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருக்கு வந்து ஜா போடுவாங்க ஓகேங்களா. பி பி ஜல்ல மீன் வாசிப்பாங்க. அதாவது பிழையான உச்சரிப்பு. அது வந்து உருது ஒரு உருதுக்கு தான் அந்த பா வந்து ஜாவா உச்சரிப்பாங்க அந்த மொழியில. இந்த வழக்கில் அந்த வழக்கிலே அரபில் கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த லா ஜா தாலாங்க ஜாவோட உச்சரிப்புலாம் உச்சரிப்பாங்க ஓகேங்களா. அது வந்து தவறான உச்சரிப்பு. கரெக்டான பா ல ஓகேங்களா. பி லப் மீன் இப்படி தான் உச்சரிக்கணும் ஓகேங்களா. பி பல் ல மீன், பி லப் மீன். அடுத்தது பாருங்க. மின் அ ஹ தின், மின் அ ஹ தின் திருப்பி சொல்லுங்க. மின் அ ஹ தின், மின் அ ஹ தின் திருப்பி வாசிங்க. மின் அ ஹ தின், மின் அ ஹ மின் அ மின் அ ஹ தின், மின் அ ஹ தின். அடுத்தது பாருங்க. மா மீன் பக்கத்து அலிஃப் வந்திருக்கனால மா மின் ஷஃபி ஐன் சொல்லுங்க. மா மின் ஷஃபி ஐன் திருப்பி சொல்லுங்க. மா மின் ஷஃபி ஐன் ஓகேங்களா. மா மின் ஷஃபி ஐன் திருப்பி வாசிங்க. மா மின் ஷஃபி ஐன் சொல்லுங்க. மா மின் ஷஃபி ஐன் ஓகேங்களா. மொத்தமாக சே மொத்தமாக வாசிங்க பார்ப்பேன் கூட சேர்ந்து. மா மின் ஷஃபி ஐன் திருப்பி சொல்லுங்க. மா மின் ஷஃபி ஐன் ஓகேங்களா. அடுத்த அடுத்த எழுத்து பாருங்க. அதாவது அஞ்சாவது லைன் வலது பக்கத்துலேருந்து ஐயு ஓகேங்களா. அதாவது யா பக்கத்தில் மேலே டபிள்யூ இருக்கும். அதாவது டபிள்யூட சிம்பிள் இருக்கிறனால ரெண்டு யா இருக்கு ஓகேங்களா. அந்த ஐ ஐயு ஷெய் இன் சொல்லுங்க. ஐயு ஷெய் இன் வாசிங்க கூட. ஐயு ஐயு ஷெய் ஷெய் இன் ஓகேங்களா. ஐயு ஷெய் இன் திருப்பி சொல்லுங்க. ஐயு ஷெய் இன் திருப்பி அவங்கள சேர்ந்து வாசிங்க. ஐயு ஷெய் இன். அடுத்தது பாருங்க. ஃபி குல்லி ஆமீன் சொல்லுங்க. ஃபி குல்லி ஆமீன் சொல்லுங்க. ஃபி குல்லி ஆமீன். அதாவது லாம் மேலே பாருங்க டபிள்யூ சிம்பிளுக்கு ரெண்டு ரெண்டு லாம் இருக்குது ஓகேங்களா. குல் லீன் அப்படி வாசிங்க. குல் லீன் அதாவது சாரி குல் லீ தப்பா உச்சரிச்சிருவானு திருப்பி வாசிக்கணும். ஃபி குல்லி ஓகேங்களா. ஃபி குல்லி ஆமீன் ஓகேங்களா. திருப்பி கவனிங்க. ஃபி குல்லி ஆமீன் திருப்பி வாசிங்க. ஃபி குல்லி ஆமீன் திருப்பி சொல்லுங்க. ஃபி குல்லி ஆமீன். அடுத்தது பாருங்க. அஸா அஸாப யௌமின் அஸீமின் திருப்பி சொல்லுங்க. அஸாப அதாவது ஸா பக்கத்து அலிஃப் வந்தா கொஞ்சம் ஸாவை இழுக்கணும் ஓகேங்களா. அஸா அஸாப யௌமின் சொல்லுங்க. அஸாப யௌமின் அஸீமின் திருப்பி வாசிங்க. அஸாப யௌமின் அஸீமின் திருப்பி சொல்லுங்க. அஸாப யௌமின் அஸீமின் திருப்பி வாசிங்க. அஸாப யௌமின் அஸீமின் அஸாப யௌமின் அஸீமின்
நான் மேலே இருந்து நல்லா வாசிக்கிறேன், கவனிங்க, ஸ்பீடாக வாசிக்கிறேன், கூட சேர்ந்து அப்படியே வாசிட்டு வாங்க ஓகேங்களா. அம் ப்ரீன் அ தின் அ மின் ஹ மின் பாபின் நஃப்ஸின் யௌமின் ஷெய்இன் நூஹின் உபூத்தின் ஃபாலிஹின் அலீமின் பர்னின் ஹக்கின் அஜலின் நதரின் கௌமின் உபஃபூரின் ஹிலா ஹிலாஃபின் அஹதின் அஷ்ரின் பிவக்கீலின் பிபஈதின் பிதம்மின் மின் அஹதின் மாமின் ஷஃபீஇன் ஐயு ஷெய்இன் في كل عام عذاب يوم عظيم. ஓகேங்களா, முதல் பக்கம் முடிஞ்சது.